சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. தேசிக வந்தனத்துக்கு பிறகு அடியனுக்கு தேசிக பிரபந்தத்தை சொல்லிக் கொடுத்த மதுராந்தகம் சுவாமி விஷயமாக ஒரு ஸ்லோகம். வந்தே குரும் வீரரகூத்வஹாக்கியம் சந்தேக தூரீகரணே சமர்த்தம் எம் தேசிகோத்யர்த்தரசஜ்ஞமாஹு விந்தேய சம் ததனுக்ரஹேண. பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தஜாதரங்காணுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே முதல் ரெண்டு வரிகள், அருள் தருமடிஜவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா. இதிலே அருள் தரும் என்பதை பற்றியும் அடியவர் பால் மெய்யை வைத்து என்பதை பற்றியும் மெய்யை வைத்து தெருள் தர என்பதை பற்றியும் விசேஷார்த்தங்களை ஏற்கனவே அறிந்து ரசித்துக்கோம். இப்பொழுது நின்ற தெய்வநாயகா என்ற தொடர்னுடைய அர்த்தங்களை ரசிக்கப் போகிறோம். நின்ற என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. தமிழ் அகராதியிலே பார்த்தால் எழுந்து நின்ற ஸ்டாண்டிங், உட்காராதே நில்லு என்று சொல்கிற அர்த்தம், தங்கின ஸ்டேயிங், வந்த விருந்தாளி இங்கேயே நின்னுட்டான் என்கிற போது வருகிற அர்த்தம், நிலைத்த லாஸ்டிங், இது வருஷக்கணக்கில் நிற்கக்கூடிய வஸ்து அப்படின்னு வரும் அர்த்தம், உறுதியான ஃபேர்ம் அண்ட் ஸ்டேபிள், இது விழாது வழுக்காது நிற்கும் என்று சொல்லும் போது வருகிற அர்த்தம், மிச்சமான ரிமைனிங், போனது போ என்னது எத்தனை என்று கேட்கும்போது வரும் அர்த்தம், மறையாத நாட் வேனிஷிங், துணியில கரை நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர அர்த்தம், சன்னத்தமான ரெடியா இருக்கிற இவன் எழுந்து நின்றுட்டான் என்கிற போது வருகிற அர்த்தம், இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு தமிழ் அகராதியிலே பார்த்தார். இதே பாசுரத்திலே கூட இங்கு நின்ற தெய்வநாயகா என்று சொல்லிவிட்டு பாசுரத்தின் கடைசி வரியிலே நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின்றிருவே என்று சொல்லும்போது அந்த நிற்கும் என்பதற்கு நின்ற திருக்கோலம் என்ற அர்த்தம் கிடையாது, நிற்கும் என்றால் நீங்காமல் இருக்கும் என்று அர்த்தம். இப்படி நின்ற என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருப்பதால் எந்த அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சர்ச்சித்திருக்கிறார்கள். முதல் அர்த்தம் நின்று கொண்டிருந்த என்பது, அடியவர் என்ற பதத்தாலே பீஷ்மர் என்று அர்த்தம் கொள்கிற முதல் அர்த்த பிரகாரம், தெருள் தர நின்ற என்பதாலே ஒரு விற்த்தாந்தத்தை சூட்டிக்கிறார். பீஷ்மரும் கிருஷ்ணருமாக மகாபாரதத்திலே வருகிற விற்த்தாந்தங்கள் நாலஞ்சு முக்கிய கதைகள் இருக்கின்றன. ஒன்று பீஷ்மரை அருள் தரும் அடியவராக ஆக்கிய கதை, இரண்டு பீஷ்மரிடம் சத்திய பிரதிஜையை வைத்த கதை, மூன்று பீஷ்மருக்கு தன்னுடைய திவ்ய சரீரத்தை மெய்யை வைத்து காட்டிய கதை, நாலு பீஷ்மருக்கு தெருள் தந்த கதை, ஐந்து நின்ற கதை.
இது எல்லாமே பீஷ்மர் கதையில் இருப்பதாலே அருள் தரும் அடியவர்பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற என்பது இந்த பீஷ்ம விற்பாந்தங்களை எல்லாம் சேர்த்து சொன்னதாக ஆகிறது. மகாபாரத யுத்தம் முடிந்துவிட்டது. பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் தர்ம சூக்ஷ்மங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று பாண்டவர்களை கிருஷ்ணர் நியமிக்கிறார். ஆனால் பீஷ்மர் மரணத் தருவாயில் இருப்பதால் அவருக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, சித்த பிரமம் கூட ஏற்பட்டது, அறிவு குழம்பி கிடக்கிறது. அதனாலே அவர் தர்மோபதேசம் பண்ணுவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இரண்டு விதமாக மறுக்கிறார். கிருஷ்ணரை பார்த்து உன் எதிரிலா நான் உபதேசிப்பது என்று கேட்கிறார். தன் புத்தி மந்தித்து போய்விட்டதே என்பதையும் சொல்கிறார். இதோ பீஷ்மருடைய வார்த்தைகள். முதல் மறுப்பு, கிஞ்சாஹமபிதாஸ்யாமி வாக்கியம் தே தவ சந்நிதௌ, நான் உன்னுடைய சந்நிதியிலே நீ இங்கே இருக்கும் பொழுது உன் எதிரிலே என்ன தர்மத்தை சொல்லிவிடப் போகிறேன். இதில் தவ சந்நிதௌ என்பது இப்பொழுது முக்கியம். கிருஷ்ணன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான் பீஷ்மரை உபதேசம் பண்ண சொல்லும் போது. பீஷ்மர் தர்மருக்கு உபதேசம் பண்ணும் போது கூட கிருஷ்ணன் அந்த பிரதேசத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். அதனாலே அவன் நின்றவன். இரண்டாவதாக பீஷ்மர் சொல்லுகிற மறுப்பு ஆட்சேபம் என்னவென்றால், காத்தீதந்தி நச்ச புத்தி பிரசீததி, எனக்கு உடம்பு வலி மாத்திரம் இல்லை, என்னுடைய புத்தியிலே தெளிவு இல்லையே, நச்ச மே பிரதி காச்சிது அஸ்தி கிஞ்சித் பிரபாஷித்தும், ஏதாவது விசேஷமாக உபதேசம் பண்ணுவதற்கு எனக்கு பிரதிபை தோன்ற மாட்டேன் என்கிறதே. அப்போது பகவான் வரம் கொடுக்கிறார் பீஷ்மருக்கு. இதுதான் அருள் தருவது. ஞானானி ச சமக்ராணி பிரதிபாஸ்யந்தி தேனக, குற்றமற்றவனே உனக்கு ஞானங்கள் முழுமையாக தோன்றும் என்று வரம் கொடுக்கிறான். அக்ரியா புத்திஸ்தவ பவிஷ்யதி, உனக்கு உயர்ந்த புத்தி உண்டாகப் போகிறது என்று அனுக்கிரகிக்கிறார். பீஷ்மரை பக்தன் என்று சொல்கிறார். பவாம்ஸ்து மம பக்தஷ்ட நித்யம் சார்ஜவமாஸ்தித, இவ்வாறு அருள் தரும் அடியவன பீஷ்மரிடம் வந்து நிற்கிறார். பெருமாள் வரம் கொடுத்தபடியாலே பீஷ்மர் அறிவில் சிறந்தவராகிறார். அவருக்கு மனசிலே எல்லாம் பளிச்சென்று ஸ்புரிக்கின்றன. கிருஷ்ணருடைய பிரசாதத்தாலே தனக்கு தெள்ளறிவு வாய்த்திருப்பதால் யுதிஷ்டிரர் முதலியவர்களுக்கு உபதேசிக்க தயாராகிறார் பீஷ்மர். மறுநாள் உபதேசம் தொடங்குகிறது. மறுநாளும் கிருஷ்ணரும் கூடவே இருக்கிறார். பிரணிபத்ய ஹிருஷிகேஷம் அபிவாத்ய பிதாமகம், அங்கு நின்றிருந்த கிருஷ்ணரையும் சேவித்துவிட்டு அங்கு படுத்திருந்த பீஷ்மரையும் ஆசீர்வாத வைத்துவிட்டு பிறகு யுதிஷ்டிரர் கேட்க ஆரம்பிக்கிறார். பீஷ்மரும் கூட நம கிருஷ்ணாய வேதசே என்று அங்கு நின்றிருந்த கிருஷ்ணரை நமஸ்கரித்த பிறகு தன் உபதேசத்தை தொடங்குகிறார். ராஜ தர்மங்கள்,
வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், சாந்தி பர்வம், அனுசாசனிக பர்வங்களிலே பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு தெருள் தரும்போது அங்கே ஆரம்பம் முதல் நின்றவர் கிருஷ்ணர். இந்த கதைப்படி பார்த்தால் பீஷ்மருக்கு தெருள் தருவதற்காக நின்றவரும் கிருஷ்ணர், பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு தெருள் தரும் போது அவரை அவ்வாறு தரப்பண்ணி அங்கே நின்றவரும் கிருஷ்ணர். இவ்வாறு இரண்டு விதமாக அடியவரான பீஷ்மர் பால் தெருள் தர நின்றார் பகவான். பீஷ்மர் பால் பீஷ்மரிடத்தில், பீஷ்மர் சமீபத்தில் என்றும் அர்த்தம். அப்படியானால் நின்ற என்ற பதத்துக்கு என்ன அர்த்தமாகிறது? நின்ற குருக்ஷேத்திரத்திலே பீஷ்மருடைய சரதல்பத்துக்கு சமீபத்திலே பீஷ்மருக்கு தெருள் தருவதற்காகவும் பீஷ்மர் மூலம் தர்மபுத்திரருக்கு தெருள் தருவதற்காகவுமாக நின்று கொண்டிருந்த என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இதே பீஷ்மர் கதையிலே பீஷ்மருக்கு திவ்ய சரீரத்தை காட்டிக்கொண்டு அவர் எதிரே நின்ற என்று இன்னொரு விருத்தாந்தமும் வருகிறது. ததோ மயா வபுர் திவ்யம் த்வயி ராஜன் பிரதர்ஷிதம் நஹ்ய பக்தாய ராஜேந்திர பக்தாய ருஜவேன ச அதிசயாம்யஹமாத்மானம் ந சாந்தாய பாரத பவம்ஸ்து மம பக்தஸ்ச நித்யம் ஜவமாஸ்தி என்று கிருஷ்ணர் பீஷ்மரிடம் சொல்லுகிற வார்த்தை, ராஜாவே என்னுடைய திவ்யமான சரீரம் உன்னிடத்தில் காட்டப்பட்டது, த்வயி பிரதர்ஷிதம். இதில் த்வயி என்கிற சப்தமி விபத்தியை கூட சேர்த்து பார்க்க வேண்டும். அடியவர் பால் மெய்யை வைத்து பீஷ்மனிடத்திலே தன்னுடைய சரீரத்தை காட்டி என்று இந்த மகாபாரத ஸ்லோகத்தில் இருக்கிற அதே சப்தமி விபத்தியை பயன்படுத்தி இருக்கிறார் தேசிகன். லோக விவகாரத்திலே பீஷ்மருக்கு சரீரத்தை காட்டி என்பதுதான் ஒத்துவரும். ஆனால் பாரதத்திலே கிருஷ்ணர் என்ன சொன்னார்? பீஷ்மரிடம் உன்னிடத்தில் என்னுடைய திவ்ய சரீரத்தை காண்பித்தேன் என்று சொன்னார். அதை ஞாபகப்படுத்தும்படியாக அடியவர் பால் மெய்யை வைத்து என்று மும்மணி கோவையிலும் சொன்னார். அடியவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படி சரீரத்தை வைத்து தெருள் தருப்பாராம், காட்டுவாராம். அபக்தர்களுக்கு அப்படி பண்ண மாட்டாராம். பக்தாய தர்சயாம்யஹமாத்மா, அடியவருக்கு நான் என்னை காண்பிக்கிறேன், தெருள் தர நின்ற, காட்டிக்கொண்டு நின்ற. இது ஒரு பீஷ்ம கிருஷ்ண விருத்தாந்தம் இருக்கிறது. பீஷ்மருக்கு புத்தி கொடுத்த விருத்தாந்தம், அபிகம்யது யோகேன பக்திம் பீஷ்மஸ்ய மாதவஹ த்ரைலோக்ய தர்சனம் ஞானம் திவ்யம் தத்வா. பீஷ்மர் அடியவர் என்கிற காரணத்தாலே அவருடைய பக்தியை மெச்சி த்ரைலோக்ய தர்சனமான திவ்யமான ஞானத்தை கொடுத்தார் ஹரி என்று சாந்தி பர்வ சொல்றோம். அந்த மாதிரி அவர் அருள் புரிந்ததாலே இவர் தெருள் பெற்றார் பீஷ்மர். பீஷ்மர் கூட சொல்கிறார்,
வேதோக்தாஷ்டைவ யே தர்மாஹ வேதாந்தாதிகதாஷ்டயே தான் சர்வான் சம்ப்ரபஷ்யாமி வரதானாத் தவாச்சு. அச்சோதனே, நீ எனக்கு வரம் கொடுத்தபடியாலே வேத தர்மங்களை எல்லாம் நான் நேராக பார்க்கிறேன் என்று பீஷ்மர் சொல்கிறார். அப்படி தெருள் தர நின்றவர் பகவான் என்ன சொல்கிறார்? தத்தோ மே விபுல புத்திஹி த்வயி பீஷ்ம சமர்ப்பித. பீஷ்மனே, உன்னிடத்திலே, இங்கேயும் ஏழாம் வெற்றுமை, உன்னிடத்திலே என்னுடைய விபுலமான புத்தியானது வைக்கப்பட்டது. தெருள் அடியவர் பால் தெருள், அதனாலே நின்ற என்பதற்கு எதிரே நின்ற என்ற அர்த்தம். பீஷ்மர் தன்னுடைய தேக வியோக காலத்திலே உத்தராயணம் வரையில் பிரதீட்சித்திருந்து, பிறகு உத்தராயணம் வந்த பிறகு சரீர வியோகம் பிராண வியோகம் பண்ணும் காலத்திலே அவர் எதிரே வந்து நின்றார் கிருஷ்ணர். சதம் புரஸ்தாத்ஹரிமீக்ஷமாணஹ பிராணாஞ்சஹௌ ப்ராப்த ஃபலோ ஹி பீஷ்ம. எதிரே நின்ற ஹரியை பார்த்து கொண்டே பிராணனை விட்டாராம் பீஷ்மர். அதனாலே பீஷ்மருக்கு அருள் தந்து அடியவர் என்று பேசி அவரிடம் தன்னுடைய மெய்யை வைத்து சத்திய பிரதிஜை உள்ளவராக்கி தன்னுடைய திவ்ய சரீரத்தையும் வைத்து காட்டி பிறகு தெருள் தந்து பிறகு இரண்டு முக்கியமான சமயங்களிலே எதிரே வந்து நின்று தெய்வநாயகர் இருந்தார். அதனாலே அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற என்பது பீஷ்ம விருத்தாந்தங்களிலே மிக பொருந்தும். இப்பொழுது இரண்டாவது அர்த்தத்திலே அடியவர் என்றது பிரஹ்லாதர். பிரஹ்லாதருக்கு தெருள் தருவதற்காக நின்றவர் நரசிம்மர். பிரஹ்லாதருடைய வார்த்தையை மெய்யாக்குவதற்காக நின்றவர் நரசிம்மர். பிரஹ்லாதனுக்கு பராத்தும தர்சனம் என்ற தெருளை ஏற்படுத்தினவர். பாகவதம் கூறுகிறது, அப்போது அங்கு நின்று காலில் விழுந்த அவனை எழுப்பிவிட்டு நின்ற நரசிம்மர் என்று. திருவேந்திபுரத்தில் அர்ச்சா விக்கிரக வடிவிலும் நின்று விட்டார், தங்கிவிட்டார். திருவேந்திபுரத்திலே நரசிம்மன் சந்நிதி இருக்கிறது. இன்னும் ஒரு செவி வழி செய்தி சில புஸ்தகங்களில் கூட இருக்கிறது. என்னவென்றால், திருவேந்திபுரத்திலே இந்த நரசிம்ம சந்நிதியின் சமீபத்திலேதான் சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணினாராம், மந்திர ஜபம் பண்ணினாராம், சித்தி அடைந்தாராம். அந்த விதத்தில் பார்த்தால் தேசிகனுக்கு தெருள் தரவும் நரசிம்மர் அங்கே நின்றிருக்கிறார். பிரஹ்லாதர் நரசிம்மர் கதையிலேயே கூட வித்தாந்த பகுதிகள் நிறைய உண்டு. அருள் தந்த கதை, தெருள் தந்த கதை, மெய்யை வைத்த கதை, சரீரம் என்கிற மெய்யை வைத்த கதை, சத்தியம் என்கிற மெய்யை வைத்த கதை, நின்ற கதை, தெய்வநாயகனான கதை, அகீந்தபுரத்துக்கு வந்த கதை, இது எல்லாமே பிரஹ்லாத நரசிம்ம விருத்தாந்தங்களிலே அடக்கம். கயாது சுத முக்கியானாம் வாச்சாம் யாப்யசித்தயே விஹிருதிம் பஜசே விஷ்ணோ தாச சத்யோசி யத் சதா. இந்த பிரஹ்லாதர் கதை மூலமாகத்தான்
அடியவர் பால் மெய்யை வைத்தது எல்லாருக்கும் புரிகிறது. கயாது என்று பிரஹ்லாதனுடைய தாயாருக்கு பெயர். கயாது சுதன் பிரஹ்லாதன், அவன் முதலியவர்களுடைய அடியவர்களுடைய வாக்குகளின் யாதார்த்திய சித்தையே, அவர்கள் பேசின பேச்சு மெய்யாக வேண்டும் என்பதற்காக, நரசிம்ம அவதாரமே அதற்காகத்தான், பிரஹ்லாதன் சொல்லிவிட்டான் தூணில் இருப்பான் என்று அதனால் அவதாரம். அதே காரணத்தினால்தான் இந்த ஊரிலும் தாச சத்தியனாக விளையாடுகிறாராம் பகவான். அவன் தன் சரீரத்தை வைத்தான் எங்கே? எல்லா இடத்திலும். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். ஏன் நரசிம்ம ரூபமான சரீரத்தை எல்லா இடத்திலும் வைத்தான் என்றால், அருள் தரும் அடியவனான பிரஹ்லாதனிடம் மெய்யை வைப்பதற்காக, அவனை சத்தியசீலனாக ஆக்குவதற்காக. அந்த நரசிம்மர் இங்கு நின்றார், இருந்தார், தங்கினார், பிரஹ்லாதனிடமும் நின்றார். சுத்தேந்தஹரணே விஷ்ணு தஸ்தௌ ஞானமயே சுரே என்று புராண ஸ்லோகம். ஞானமயனான பிரஹ்லாதனிடத்தில், ஞானம் என்பது தெருள் என்பதற்கு பரியாயமான பதம், தஸ்தௌ என்பது நின்றதற்கு பரியாயமான பதம். இந்த ரெண்டு பதமும் இங்கே இந்த ஸ்லோகத்தில் இருப்பதாலே இந்த அபிப்பிராயத்தில்தான் சுவாமி தேசிகன் தெருள் நின்ற என்று பிரயோகம் பண்ணியிருக்கிறார் என்று புரிகிறது. நின்ற, குடிகொண்ட, தெருள் தர ஞானமயமான மனசிலே குடிகொண்ட என்று பிரஹ்லாதன் கதையில் வருகிறது. பிரஹ்லாதன் கதையில் நின்றவன் தெய்வநாயகன் என்பதும் அங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே பிரஹ்லாதனுக்கு அருள் தருகிறான், அவனை அருள் தரும் அடியவன் ஆக்குகிறான். தன் அருளை யாருக்கு தருகிறானோ அந்த அடியவன் அருள் தரும் அடியவன். பிரஹ்லாத பத்ர பத்ரந்தே பிரீதோஹம் தே சுரோத்தம வரம் விரணீஷ்வாபிமதம் காமபூரோஸ்மியஹம் ரிணாம். பிரஹ்லாதனை பத்ரா என்று கூப்பிட்டு அவனுக்கு மங்களத்தை வழங்கி அவனிடம் பிரீதி அடைந்ததை பேசி அவனை வரம் கேட்பாயாக என்று தான் எல்லா மனோரத சித்தியும் ஏற்படுத்துபவன் என்பதை சொல்லி வரம் கேட்க சொல்கிறார். பிரஹ்லாதனுக்கு அருள் தருகிறார். அப்பொழுது தெய்வநாயகனாகிறார் அங்கேயே. ஏன் தெய்வநாயகனாகிறார் அந்த பிரஹ்லாதர் கதையிலே? தத்ரோபவ்ரஜ்ய விபுதாஹ பிரம்மேந்திர கிரீஷாதுஜ ஈடிரே நரசார்தூலம் நாதி தூர சராஸ்பிருஷக். அங்கே தெய்வங்கள் வந்தன, தேவதைகள் வந்தார்கள், பிரம்மா இந்திரன் கிரீஷன் எல்லாரும் வந்தார்கள். பகவான் பிரஹ்லாதனுக்கு அருள் தருகிற இடத்துக்கு தேவதைகள் வந்து ஈடிரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அந்த நரசிம்மனை. நரசிம்மனுக்கு சமீபத்தில் வந்து தெய்வங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினபடியால் அவன் தெய்வநாயகனாக பிரஹ்லாதனுக்கு காட்டியிருந்தான். அங்கே ஸ்லோகங்களை பார்த்தால் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான்,
கிரீஷன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று தனித்தனியான ஸ்லோகங்கள் உண்டு. இவ்வாறாக தெருள் தர நின்ற குடிகொண்ட மனசிலே குடிகொண்ட தெய்வநாயகனாக நின்ற அங்கிருந்த பகவான் இதுவரை நின்ற என்பதற்கு சாட்சி போல குருக்ஷேத்திரத்திலே நின்று கொண்டிருந்த என்று ஒரு அர்த்தம், பிரஹ்லாதனுடைய உள்ளத்திலே குடிகொண்ட என்று இரண்டாம் அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது மூன்றாவது அர்த்தம், இந்த ஊரிலே எம்பெருமானுக்கு அடியவர்க்கு மெய்யன் என்ற திருநாமமும் நின்ற திருக்கோலமும் இருப்பதால் அடியவர் பால் மெய்யை வைத்து நின்ற தெய்வநாயகா என்பதற்கு அர்ச்சாரூபத்திலே நின்ற திருக்கோலம் கொண்ட என்று மூன்றாவது அர்த்தம். சில கோவில்களிலே பெருமாளுக்கு வீற்றிருந்த திருக்கோலம், இன்னும் சில கோவில்களிலே சயன திருக்கோலம், திருவேந்திபுரம் முதலிய சில பல திவ்ய தேசங்களிலே நின்ற திருக்கோலம். திருமழிசை ஆழ்வார் தனது திருச்சந்த விருத்தத்திலே நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கணை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் என்று பாடினார். காஞ்சிமா நகருக்குள்ளே எத்தனையோ திருக்கோவில்களுக்குள்ளே மூன்று திருக்கோவில்கள் ஒன்றுக்கொன்று அருகருகே இருப்பவை, ஊரகம் பாடகம் வெஹ்கா என்ற மூன்றும். இந்த மூன்றிலே ஊரகத்திலே நின்ற திருக்கோலம் உலகளந்த பெருமாள், பாடகத்திலே வீற்றிருந்த திருக்கோலம் பாண்டவதூத பெருமாள், வெஹ்காவிலே சயன திருக்கோலம் யசோக்தகாரி பெருமாள். இப்படி வெவ்வேறு ஆலயங்களிலே வெவ்வேறு திருக்கோலம் இருப்பது போல அயந்தையிலே நின்ற திருக்கோலம் பூண்டவன் என்பது தற்பொழுதைய மூன்றாம் அர்த்தமாகும். இதே மும்மணி கோவையிலே கூட இந்த நின்ற திருக்கோலத்தை பற்றி பாடப்போகிறார் பின்னாலே. இழிவாரிழிகவென்று இன்னும் உதக்கடலாகி நின்ற என்று சொல்ல போகிறார். காரணராய் நின்ற கடல் வண்ணர் என்று பேசப் போகிறார். என் உருவெங்குமெய்தி நீ நிற்றி என்று சொல்ல போகிறார். நின்ற என்ற பதத்தை இதே அர்த்தத்தில் அவர் கையாளப் போகிறார் நிறைய தடவை. ஆகையாலே இந்த அர்த்தம் முக்கியமானது. அடுத்ததாக நாலாம் அர்த்தத்தில் நின்ற என்பதற்கு தன்னுடைய சாநித்தியத்தை அதிகரித்து கொண்ட என்று அர்த்தம். பகவான் எல்லா இடத்திலும் இருப்பவன், அவன் நில்லாத இடமே கிடையாது. ஆனாலும் கூட சில சில இடங்களிலே அவன் விசேஷத்து நிற்கிறான், விசேஷ சாநித்தியம் கொள்கிறான். ஒரு சின்ன உண்மை நிகழ்ச்சி, சோழசிங்கபுரம் திருக்கடிகை என்ற திவ்ய தேசத்துக்கு ஒரு சமயம் அடியேன் போக நேர்ந்தது. அங்கே ஒரு உள்ளூர் கிழவி கோவிலுக்கு காலை நீட்டி படுத்துக் கொண்டிருந்தாள். வெளியூர் யாத்திரிகர் ஒருவர் ஏன் கோவில் பக்கம் காலை நீட்டுகிறாய், வேற பக்கம் நீட்டக்கூடாதா என்று அவளிடம் கேட்டார். அந்த கிழவியோ பளிச்சென்று பதில் கொடுத்தாள், எல்லா பக்கத்திலும் பகவான் இருக்கிறார், அவன் இல்லாத இடமே இல்லை, எந்த பக்கம் காலை நீட்டுவது என்றாள். இது கேட்டவருடைய மனசிலேயும் அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அடியேனுடைய மனசிலேயும் சிந்தனையை தூண்டியது. நம் பெரியவர்கள் கோவிலுக்கு நேராக காலை நீட்டக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாதா பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது? இதற்கு உத்தரம் என்னவென்றால், சாநித்தியம் என்பதிலே தாரதமியம் உண்டு. கோவில்களிலே அதிக சாநித்தியம்,
எல்லா இடங்களிலேயும் ஓரளவுக்கு சாநித்தியம் உண்டு. மேன்மேலும் சாநித்தியம் கூடுதலாக இருக்கும் இடங்களில் காலை நீட்ட வேண்டாம் என்று பெரியோருடைய அறிவுரை. நின்ற என்ற இந்த பாசுரபதத்துக்கு அயிந்தையில் தன்னுடைய சாநித்தியத்தை அதிகப்படுத்தி கொண்டு நின்ற என்ற கருத்து. எல்லா ஆலயங்களிலும் கூட சாநித்தியம் ஒரே அளவுக்கு இருப்பதில்லை. இது குறித்து ஒரு பிரமாண ஸ்லோகம், அர்ச்சகஸ்ய தபோ யோகாதி அர்ச்சனஸ்யாதிசாயனாதி அபிரூப்யச்ச பிம்பானாம் தேவ சாநித்யம் ருச்சதி. இதனுடைய அர்த்தம், கோவில் பிம்பங்களிலே சாநித்தியம் அதிகமாவதற்கு விக்கிரகங்களிலே மூன்று வழிகள் இருக்கின்றன. அர்ச்சகரின் தபோயோகம் என்பது ஒன்று. பூஜை பண்ணுபவர் ஆச்சார அனுஷ்டானங்களோடு தவ நெறியிலே ஒழுக்கம் கொண்டவராக இருந்தால் அவரால் பூஜிக்கப்படுகிற பிம்பத்திலே சாநித்தியம் அதிகமாகும். இரண்டாவது அர்ச்சனஸ்ய அதிசாயநாத்து என்பது, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று பழமொழி இருக்கிறது. எந்த கோவிலிலே பூஜை புனஸ்காரங்கள் உற்சவங்கள் அதிகமாக நடக்கிறதோ அந்த கோவில்களிலே சாநித்தியமும் அதிகமாகும். மூன்றாவது ஆபிரூப்யாது என்பது, பிம்பத்தின் அழகே கூட சாநித்தியத்தை அதிகப்படுத்தும். திருவேந்திபுரம் கோவிலிலே இந்த மூன்று காரணங்களாலும் தெய்வநாயகப் பெருமாள் நின்றவர் ஆகிறார். சிறந்த வைகானச அர்ச்சகர்கள் ஆராதிப்பதாலும் நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்வத்சரோத்சவங்கள் என்பவையெல்லாம் நிறைய நடப்பதாலும் பிம்பங்கள் அழகாக இருப்பதாலும் பகவான் நிற்கிறார் இங்கே. வேறு கோவில்களிலே பூஜையே சரிவர நடக்காத கோவில்களிலே நிற்பதில்லை, மறைந்து விடுவார். சில இடங்களிலே பகவான் நிற்க மாட்டார் என்பதே மகாபாரதத்து சாந்தி பருவம் சொல்கிறது. நிஸ்ஸம்சயேஷு சர்வேஷு நித்யம் வசதி வை ஹரிஹி சசம்சயான் ஹேதுபலான் நாத்யா வசதி மாதவஹ. இதன்படி பார்த்தால் எந்த ஊரிலே தீர்மானத்தோடு நிஷ்கர்ஷத்தோடு மகா விஸ்வாசத்தோடு ஆஸ்திகர்கள் வாழ்கிறார்களோ அந்த ஊர்களிலே பகவான் நித்தியவாசம் பண்ணுகிறான். சந்தேக பிராணிகளாகவும் காரணம் கேட்பதே சுவாவமாகவும் இருப்பவர்களின் மத்தியிலே பகவான் நிற்க மாட்டாராம். திருவேந்திபுரத்திலே நின்ற தெய்வநாயகன். நாம் நித்தியப்படி பண்ணும் திருவாராதனத்தில் கூட சாநித்திய பிரார்த்தனை என்று ஒன்று உண்டு. சாநித்தியம் குரு தேவேஷ சர்வதா சர்வ காமத திரவிய மந்திர கிரியா பக்தி ஸ்ரத்தா ஹானிம் சஹ பிரபோ என்று வேண்டுகிறோம். இந்த சாநித்திய யாச்சனை மந்திரம் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திரவியத்தாலும் மந்திரத்தாலும் கிரியையாலும் பக்தி ஸ்ரத்தையாலும் பகவத் சாநித்தியம் ஏற்படும். அவற்றில் ஏதே குறைபாடு ஏற்பட்டால் பகவானையே பிரார்த்திப்பதுதான் வழி. இந்த சாநித்திய தடைகளான ஸ்ரத்தை குறைவு முதலியவற்றை பொறுத்து கொண்டு சாநித்தியம் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை. அகீந்திரபுரத்தில் சாநித்தியம் கொள்ள வேண்டும் என்று பகவானை ரிஷிகளே பிரார்த்தித்ததாக ஸ்தலபுராண வரலாறு. இந்த பிரார்த்தனையை வேண்டுதலை ஏற்று அங்கே நின்றான் தெய்வநாயகன். தெருள் தர நின்ற என்பதற்கு காட்டிக்கொண்டு நின்ற என்று ஒரு அர்த்தம். நம்மளுடைய பிரத்யக்ஷ ஞானம் அவனை விஷயமாக தரும்படியாக நின்ற. மும்மணி கோவைக்கு நிறைய வித்வான்கள் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள்.
அவர்களிலே ஒருத்தர் கோட்டை கன்னிகாதானம் திருமலை தாததேசிகன் என்கிற தமிழ் அறிஞர் மணிப்பிரவாள வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த தெருள் நின்ற தெய்வ நாயகா என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்று ஒரு பங்கியை வாசிக்கிறேன். திருவந்தாழ்வான் திருவடி முதலான பரமபக்தர்கள் தபஸ்தர்யாலே ஆராதித்து தேவரீர் இங்கே நித்யாவிர்பூதராய் நின்று தத்துவோபதேசம் தந்துள்ள வேணுமென்று வேண்டுகையாலே அஸ்து என்றருளி ஸ்வரூப ரூபாதிகளை காட்டிக் கொடு நிற்பவன். அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகன் என்பதற்கு இது அர்த்தம். ஆதிசேஷன் கருடன் முதலியோர் தபஸ் பண்ணினார்கள், அவர்தான் அடியவர்கள். பெருமாள் திருவுள்ள முகந்தார், அவர்கள் வேண்டினார்கள் தெருள் தர வேண்டும் என்றும் நிற்க வேண்டும் என்றும், அதாவது நித்திய வாசம் பண்ணி தத்துவ உபதேசம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ததாஸ்து அப்படியே என்று அங்கீகரித்தான் பகவான். தெருள் தர நின்றான் இந்த ஊரிலே. நின்ற என்றால் நித்திய ஆவிர்பூதரான என்று அர்த்தம், பிரத்யக்ஷ விஷயமான என்றும் அர்த்தம். அவனுடைய உருவமும் இயல்புகளும் இந்த ஊரிலே நன்றாக தெரிவதால் அவன் இங்கு கண்ணெதிரே நிற்கிறான் என்றது யுக்தம். நின்ற என்பதிலே இன்னும் ஒரு கருத்தும் முக்கியம். ராமரையோ கிருஷ்ணரையோ நின்ற ராமர் என்றும் நின்ற கிருஷ்ணர் என்றும் சொல்ல முடியாதபடிக்கு அவர்கள் அவதார சமாபனம் பண்ணிக்கொண்டு போய் சேர்ந்து விட்டார்கள். இப்போது அயோத்தியிலோ துவாரகையிலோ விபவாவதார ரூபத்தில் இல்லை, நமக்கு கொடுத்து வைக்கவில்லை அவர்களை நேரடியாக சேவிப்பதற்கு. நல்ல வேளையாக ஆலயத்திலே இந்த தெய்வநாயகன் திருவேந்திபுரத்திலே சம்ப்ரோக்ஷணத்தன்றைக்கு வந்தவன் இன்றும் போய்விடாமல் நிற்கிறான். நீண்ட காலமாக அங்கேயே இருக்கிறான். விபவாவதாரத்துக்கும் அர்ச்சாவதாரத்துக்கும் இது முக்கியமான வேறுபாடு. இதே மும்மணி கோவையிலே பின்வரும் பாசுரத்திலே பகவானின் ஐந்து நிலைகளை விளக்கப் போகிறார். வேறு ஆச்சாரியர்களும் விளக்கி இருக்கிறார்கள். மேக ஜலம் போலே ஒன்று, மழை ஜலம் போலே ஒன்று, நதி ஜலம் போலே ஒன்று, தடாக ஜலம் போலே ஒன்று என்று திருஷ்டாந்தம் கூறுவாரும் இருக்கிறார்கள். மேலே இருக்கிற ஜலம், மேலிருந்து கீழே விழுகிற ஜலம், விழுந்து ஓடிப்போகிற ஜலம், ஓடிப்போகாமல் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கிற ஜலம் என்றெல்லாம் வித்தியாசம் இருப்பது போலே நின்ற ஜலம் போலே நின்ற தெய்வநாயகன், ஓடுகிற ஜலம் போலே ராமகிருஷ்ணாதிகள், நின்ற ஜலம் போலே அர்ச்சா மூர்த்திகள். இக்ஷுசாரஸ்ரவந்தே என்மூர்த்தியாசர்க்கிதம் என்று தயாசதகம். கரும்பு, கருப்பஞ்சாறு, கருப்பம் சாற்று பெருக்கு, அந்த பெருக்கு தேங்கின சர்க்கரை கட்டி என்று நாலு நிலைகள் உண்டு. இதிலே நாலாவது கடைசியானது நின்றது, மீதியெல்லாம் போனது. இந்த திருஷ்டாந்தம் மூலமாக ஆலயங்களில் உள்ள அர்ச்சாவதாரமே நின்ற அவதாரம் என்று புரிகிறது. நின்ற என்பதற்கு வெகு காலமாக முடிவின்றி நின்ற சிரஸ்தாயியான என்று அர்த்தமாச்சு. பகவானுக்கு ஆயிரம் திருநாமங்கள் உண்டு. அதில் ஒன்று சாஸ்வத ஸ்திரஹா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இருக்கிறது. அதற்கு இதுதான் அர்த்தம் என்கிறார் பட்டர்.
தன்னுடைய பகவத்குண தர்ப்பணம் என்கிற விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானத்திலே அவருடைய சூக்தி அசகிருத் பிரத்யக்ஷீகிருத சதாதன நானாபிம்பாகிருதி அவ்யவஹிதஷ்டதிஷ்டதி. இதிலே மூணு பதங்கள் பிரத்யக்ஷீகிருத என்றும் சதாதன என்றும் திஷ்டதி என்றும் மூன்றுமே தமிழில் சொன்னால் நின்ற என்பதன் அர்த்தமாகும். கண் எதிரே நின்ற, நிலைத்து நின்ற, முடித்து கொள்ளாமல் நின்ற என்று மூன்று அர்த்தங்கள். ஸ்ரீ சாத்வத சம்ஹிதையிலே இதற்கு ஒரு பிரமாண வசனத்தையும் காட்டுகிறார். பிம்பாகிருத்யாத்மனஹ பிம்பே சமாகம்யாவதிஷ்டதே. பிம்ப வடிவில் வந்து நிற்கிறான். நிருக்தியும் சஹஸ்ரநாம நிருக்தி இதையே சொல்லும். சாஸ்வத ஸ்திரஹ என்ற திருநாமத்துக்கு அர்த்தமாக பிம்பாகிருத்யாத்மனஹ பிம்பே ஸ்தித ஸ்யாத் சாஸ்வத ஸ்திரஹ. ஸ்தித சாஸ்வத ஸ்திர என்ற பதங்கள் எல்லாம் நின்ற என்பதை சொல்கின்றன. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அர்ச்சாரூபியாக இருப்பவனே நின்றவன் என்று சொல்ல வேண்டும். இன்னும் ரெண்டு அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். நின்ற என்பதற்கு சாஸ்வதமான நிலைத்து நின்ற என்று ஒன்று. பிரளய காலத்திலே அழியாமல் இருந்தவர் ஒருவர்தான். படைப்பு காலத்திலே அடியவர்க்கு, அதாவது ஆதிக்காத்தவர்க்கு அருளுடன் மெய்யை வைத்த கரண களேபர யோகம் தந்த அந்த அவர் நின்றவர், நிலைத்து நின்றவர், அழியாதவர். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ என்றபடி ஒண்டிக்கட்டையாக நின்றவர். படைப்பு காலத்திலே தெருள் தருவதற்காக நின்றவர். இன்னும் ஒன்று, நின்ற என்றால் மிஞ்சி போன, மிச்சமான என்று அர்த்தம். பத்திலே மூணு போனால் ஏழு நிற்கும் என்று விவகாரம். அகராதிகளை பார்த்தாலும் இந்த அர்த்தம் இருக்கிறது. நின்றவன், மிஞ்சி நிற்பவன் பகவான். அதனால்தான் அவனுக்கு சேஷன் என்று ஒரு திருநாமம், மிச்சமானவன் என்று அர்த்தம் அதற்கு. சிஷ்யதே சேஷசம்ஞஹ, மிஞ்சி இருப்பதாலே பகவானுக்கு சேஷன் என்று பெயர். இன்னும் ஒன்று, தைத்திரிய உபனிஷத்திலே ஒரு மந்திரம் ஓம் உத்திஷ்ட புருஷ ஹரி லோஹித பிங்களாக்ஷி தேஹி தேஹி ததாபஜிதமே சுத்யந்தம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூஜா சக்கு ஸ்வாஹா. ஓம். இதற்கு உபனிஷத் பாஷ்யக்காரர் எழுதுகிற அர்த்தத்தை பார்த்தால் உத்திஷ்ட புருஷ ஹரி, புருஷனே ஹரியே, எங்களுக்கு தெருள் தருவதற்காக எழுந்து நின்றவனாக ஆகு. தேஹி தேஹி தா தா லோகித பிங்களாட்சி செங்கண்ணனே உத்திஷ்ட நின்றவனாகு. இந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்துகிறது தர நின்ற தெய்வநாயகா என்கிற இந்த வரி பதங்கள். நிற்றலாவது நின்ற என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், காப்பதிலே, ரட்சிப்பதிலே, தயார் நிலையில், சன்னத்தாயிருத்தல் என்று அர்த்தம் சொல்கிறார். இங்கே இவ்வாறாக
நின்ற என்ற பதத்திலே பல வெவ்வேறு கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. இதுவரை பார்த்த கருத்துக்களை எல்லாம் ஒரு தடவை ஒரு சேர சேர்த்து சொல்லி பார்க்கலாம். நின்ற, குருக்ஷேத்திரத்திலே அடியவர் பக்கத்திலே நின்ற, அடியவர் பால் நின்ற, பிரஹ்லாதனின் மனசிலே குடிகொண்ட, நின்ற, திருவேந்திபுரம் கோவிலிலே நின்ற திருக்கோலம் பூண்ட, நின்ற, பிரளய காலத்திலே தனி ஒருவனாய் மிஞ்சி போன, நின்ற, சாஸ்வதமாக என்றும் மாயாமல் நிலைத்து நின்ற, நின்ற, நம்மை ரட்சிப்பதிலே விழிப்புடன் சன்னத்தனாக தயார் நிலையில் எழுந்து நின்ற, நின்ற, அவதார சமாப்தி பண்ணிக்கொள்ளாமல் அர்ச்சாரூபியாய் நின்ற, நின்ற, மற்ற இடங்களை விட இந்த இடத்திலே அதிகப்படி சாநித்தியத்துடன் கூட நின்ற, நின்ற, எங்களுடைய ஞான விஷயமாய் பிரத்யக்ஷமாக நின்ற என்று இதுவரை பார்த்த அர்த்தங்கள் 9 அர்த்தங்கள். நின்ற என்பதற்கு 10வது ஒன்றாக அந்த வியாக்கியத்திலே இருக்கிற பந்தியை பார்ப்போம். பிரமாணாந்தர சம்வாதத்தாலேயே பிரமாணத்துக்கு பிராமாண்யம் என்பார்க்கும் வேத பிராமாண்யம் அபியுபகதமாகும்படி தன் வீறு தோற்ற நின்ற என்று வியாக்கியானத்து வரி. இதன் அர்த்தத்திலே ஒரு சூக்ம சாஸ்திரார்த்தம் உண்டு. தர்மகீர்த்தி முதலான பௌத்த பண்டிதர்கள் ஒரு திருடமான விசித்திரமான வாதத்தை பண்ணினார்கள். அவர்கள் வேதத்துக்கு பிராமாண்யம் கிடையாது, வேதம் அர்த்தாட்சி ஆகாது என்றார்கள். ஏனென்றால் வேதம் காட்டுகிற அதீந்திரிய வஸ்துக்கள் பரலோகம், ஸ்வர்க நரகம், ஸ்ரீவைகுண்டம், பகவான் முதலிய வஸ்துக்கள் அவற்றை வேறொரு பிரமாணத்தினாலே சான்றினாலே மோதலிக்க முடியவில்லை. எந்தெந்த சான்றுகள் காட்டுவதையெல்லாம் வேறொரு சான்றாலும் சரிபார்க்க முடியவில்லையோ அவற்றுக்கெல்லாம் அத்தாட்சித்தன்மையே கிடையாது என்று ஒரு நியாயப்பிரயோகம் பண்ணினார்கள். அத்தாட்சித்தன்மை என்பதுதான் பிராமாண்யம். திருவேந்திபுரத்தில் இருக்கிற பெருமாள் இந்த பௌத்தவாதத்தாலே வேத பிராமாண்யம் தடைப்படுவதை தவிர்ப்பவர் போல, இதோ நான் இருக்கிறேனே வேதம் சொல்வது உண்மை என்பதற்கு வேறொரு சான்றாக என்று நிற்கிறாராம். நின்ற என்பதில் இந்த கருத்தை ஏற்றி ரசிக்க வேண்டுமாம். உத்பிரேட்சை போல சொல்லியிருக்கிறார், ஆனால் வாஸ்தவத்தில் இந்த பந்தியை மறுபடியும் ஒரு தடவை இந்த அர்த்தத்துடன் சேவித்து பார்த்தால் யாக்கியாதாவினுடைய உத்பிரேட்சை இல்லை. இது தெருள் தர நின்ற தெய்வநாயகன். தெருள் தருவது என்றால் பிராமாண்யம் சித்தித்தால் தானே தெருள் கிடைக்கும். வேதம் முதலிய கிரந்தங்கள் நமக்கு தெருள் தர வேண்டுமானால் அந்த தெருள் தருவதற்காக பிரமாணாந்தர சம்வாதம் வேண்டும் என்று சிலர் வாதித்தால், அந்த பிரமாணாந்தர சம்வாதத்துக்காக நின்ற தெய்வநாயகன் என்பது இந்த வரியிலேயே இருக்கிற அர்த்தம். அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகன். மெய்யை வைத்து அர்ச்சா விக்கிரகத்தை பரிகிரகம் பண்ணி தெருள் தர பிரமாண கிரந்தங்களில் இருக்கிற பிராமாண்யத்தை மோதலித்துக் கொண்டு நின்ற, இன்னொரு பிரமாணாந்தரமாக சம்வதித்து நின்ற என்று அர்த்தமாகிறது இதற்கு. அடுத்ததாக
அடியவர் என்பதற்கு துருவன் என்று அர்த்தம் கொள்ளும் போது, துருவ சரித்திரத்திலே பகவான் நின்ற கதையை சொல்ல வேண்டும். பகவான் துருவனுக்கு பிரத்யக்ஷமான போது எதிரே வந்து நின்றானே, அதை சொல்லுவதானால் நின்ற என்பதற்கு அபிமுகமாக நின்ற, கண்ணெதிரே வந்து நின்ற, பிரத்யக்ஷமான என்று அர்த்தம் பொருந்தும். அடியவர் என்பதற்கு அர்ஜுனனை அர்த்தமாக கொண்டு, தெருள் தர என்பதற்கு கீதோபதேசம் பண்ணினவனை அர்த்தமாக கொள்ளும் போது, நின்ற என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று, பார்த்தனின் தேரில் நின்ற, கீதாச்சாரியனாக தேர்த்தத்தில் நின்று கொண்டிருந்த, பண்டு நகர்வாழ வசுதேவர்க்காய் மன்னருக்கு தேர்ப்பாகனாகி நின்ற என்று, நின்ற என்ற இதே பதத்தை இதே சந்தர்ப்பத்தில் இதே சுவாமி தேசிகன் கையாள்கிறார். வடமொழியிலே ஸ்தீதா என்று பரியாய பதம், அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரதே ச பாவஜந்த என்று பரமார்த்த ஸ்துதியில் சுவாமி தேசிகன். தெருள் தர நின்றாமா. இன்னொரு விதமாகவும் நின்றான் கீதாச்சாரியன். நின்றான் என்றால் உறுதியாயிருந்தான். பார்த்தன் தன்னுடைய மனசு கலங்கி வில்லை கீழே போட்டு விழுந்த போது கூட நின்றவன் இவன், உறுதியாக நின்றான். மூன்றாவது விதமாக கூட நின்றான். கீதையிலே சொல்கிறான், விஷ்ணாமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேனஸ்திதோ ஜகதி. விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கும் பொழுது பிரபஞ்சம் மொத்தத்தையும் ஒரு பாகமாக தன்னுடைய உடலிலே கொண்டு நின்றான். ஸ்தீதாஹ என்ற பதம் இருக்கிறது அங்கே. இப்படி 10-12 அர்த்தங்கள் நின்ற என்பதற்கு. இப்போது அடுத்த பதம் தெய்வநாயகா, அதில் உள்ள ரசங்களை இப்பொழுது அனுபவிக்க ஆரம்பிப்போம். தேவதைகளுக்கெல்லாம் தலைவனே என்று அர்த்தம். பிரம்மா சிவன் இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் ஆராத்தியனாக தலைவனாக இருப்பவனே என்று முதன் முதலாக குறிக்கும் அர்த்தமே மிகச் சிறந்த அர்த்தம். இதை சுவாமி தேசிகன் பிரணத சுர கிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த நிக்த பாதஹரவிந்த பசுபதி விஜி பூஜ்ய பத்ம பத்ர ஃபணிப்தி புரநாத பாதுமாம் தேவநாத என்ற ஸ்லோகத்திலே மூணு விதமாக முதலிக்கிறார். தேவர்களால் வணங்கப்படுபவன் என்பதே பிரணதசுர என்ற பதத்தாலும், சிவனாலும் பிரம்மாவாலும் பூஜிக்கப்படுபவன் என்பதை பசுபதி விதி பூஜ்யா என்ற பதத்தாலும், தேவநாதன் என்று பெயரே கொண்டவன் என்பதை தேவநாதா என்ற பதத்தாலும் மூன்று விதமாக கூறி நிர்வகிக்கிறார் அவன் தெய்வநாயகன் என்பதை. சம்ஞையே கூட அப்படி என்பது ஒரு விதம். ஆழ்வாரும் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் என்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்திலே பீஷ்மர் சொல்கிறார், தெய்வதம் தெய்வதானாஞ்ச பூதானாம் யோவ்யஜஸ்பிதா. தேவர்களுக்கெல்லாம் தெய்வமானவன், எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையானவன் என்று பீஷ்மோபதேசம். இன்னொரு கருத்து, வேதமே இவ்வாறு ஓதும், ஓம் அக்னிரவமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹ.
தேவதைகளுக்குள்ளே அக்னி தேவன் தாழ்ந்தவன், விஷ்ணு உயர்ந்தவன் என்று வேதத்தினுடைய கருத்து. நாயகன் என்றால் உயர்ந்தவன், பரமன். தேவநாயகன் என்றால் தேவதைகளுக்குள்ளே பரமனாக இருப்பவன் என்ற கருத்து. தெய்வநாயகா என்ற இந்த பதத்துக்கு நம்மை தெய்வமாக்குகிற நாயகன் என்று இன்னொரு அர்த்தத்தை கவுனமாகவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இதை அவரே தேவநாயக பிரத்யாசத்திலே ஸ்வாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாதே ஸ்வாம் தேவநாயக முஷந்தி பராவரஜ்ஞாஹ பிராய பிரதர்ஷயிதுமே ததிதி ப்ரதீமஹ ஸ்வத்பக்தி பூஷித தியாமிஹ தேவபாவம். பகவானே, நீ தேவர்களுக்கு மட்டும்தான் நாயகனா என்ன? கிடையாது, இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்குமே சுவாமி. அப்படியானால் உன்னை தெய்வநாயகன் என்று கூறுவது சரியாகுமோ? குறைத்து கூறியதாகாதோ? தேவ மனுஷ்ய சிறிய ஸ்தாவர நாயகன் என்று எல்லாருக்கும் நாயகன் ஜெகந்நாதன் என்றல்லவா சொல்ல வேண்டும் என்று சந்தேகம் வருகிறது. ஆனால் பராவரஜர்கள், உயர்வு தாழ்வுகளை அறிந்தவர்கள் உனக்கு இந்த ஊரிலே தெய்வநாயகன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும். பிராய ஒரு கால் இந்த காரணம் இருக்கலாம். ஸ்வத்பக்தி பூஷித தியாமிஹ, இந்த ஊரிலே இருக்கிறார்களே உன்னிடம் பக்தியால் அலங்கரிக்கப்பட்ட அறிவுடையவர்கள், உன் தொண்டர்கள், அவர்களுக்கு தேவபாவம், நீ தேவத்தன்மையை கொடுத்து விடுகிறாய், அவர்கள் தெய்வீக புருஷர்கள் ஆகிறார்கள். அவர்களுக்கு நாதனான நீ தெய்வநாயகன் என்ற பெயரை சார்த்தமாக்கிக் கொள்கிறாய். இந்த கருத்தை தெரிவிப்பதற்காகத்தான் போலும் உனக்கு இந்த ஊரில் தெய்வநாயகன் என்று பெயர். இவ்வாறு உட்பிரேட்சையாக கவிநயத்துடன் பேசுகிறார் சுவாமி தேசிகன். இந்த அர்த்தத்துக்கு பொருந்துவதாக ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. ஓம் மனுர்பவ ஜனயா தெய்வியம் ஜனம். ஓம், இதற்கு பாஷ்யத்தை பார்த்தால் தன்னை சேர்ந்த ஜனத்தை தெய்வியமாக தெய்வத்தன்மை கொண்டதாக ஆக்கு என்று அர்த்தம் எழுதுகிறார். இப்படி பண்ணவல்லவன் தெய்வநாயகன் என்ற பெயருக்கு தகுதி பெறுகிறான். தெய்வநாயகன் என்பதற்கு நாலாவதாக ஒரு கருத்து உண்டு. சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே பார்க்கிறோம், அமர பிரபு என்கிற திருநாமத்தின் உரையிலே பட்டர் தெரிவிப்பது. நாம் உலகத்திலே என்ன பார்க்கிறோம்? ஒரு சக்கரவர்த்தி அரசாட்சி புரியும் போது தனக்கு கீழே பல சிற்றரசர்களையும் பல அதிகாரிகளையும் வெவ்வேறு பிராந்தத்திலே வெவ்வேறு பணிகளிலே நியமித்து அவர்கள் மூலமாக பிரஜா பாலனம் பண்ணுகிறான். அவர்களும் தங்கள் தங்கள் கடமைகளை பண்ணும்போது அந்த சக்கரவர்த்திக்கு அடிமை பூண்டு பிரஜைகளுக்கு தலைமை ஏற்று செவ்வனை நிறைவேற்றுகிறார்கள். இதே போல ஜெகந்நாதனாயிருப்பவன் பிரபஞ்சம் முழுவதையும் பாலனம் பண்ணும் போது இந்திரன், யமன், குபேரன் முதலிய நிறைய தேவர்களை தனது பணியாட்களாக கொண்டு பிரஜைகளாகிய நம்மை ஆளுகிறான். தேவர்களுக்கு அதிகாரம் வழங்குவதாலே அவர்களுக்கு நாயகன் ஆகிறான் என்று கருத்து. இதை நிருக்தி இவ்வாறு கூறும். சிருஷ்டியாதிஷ்வபி தேவானாம் அதிகார பிரதானத அமர பிரபுரித்யுக்த நவாரண்ண சர்வதோ மனுஹு. படைத்தல் முதலிய படிகளிலும் கூட
சதுர்முகன் முதலிய தேவர்களுக்கு பகவான் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார். ஆகையால் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பணியிடுகிற நாயகன், கட்டளையிடுகிற நாயகனாகிறான் என்று தெய்வநாயகன் என்ற பதத்துக்கு கருத்து. அதிகாரதானேன நிர்வாகக என்று பகவத் குணதர்ப்பணத்தில் பராசர பட்டருடைய சூக்தி. இதுவரை தெய்வங்களுக்குள் உயர்ந்தவன் என்றும், தெய்வங்களுக்கும் வழிபடு தெய்வமானவன் என்றும், பக்தர்களை தெய்வமாக்கி அவர்களுக்கு நாயகன் என்றும், தெய்வங்களுக்கு அதிகாரம் வழங்குபவன் என்றும் நாலு கருத்துக்களை பார்த்தோம் தெய்வநாயகன் என்ற பதத்துக்கு. இப்போது ஐந்தாவது அர்த்தத்தை பார்ப்போம். நாயகன் என்றால் வழி நடத்துபவன் என்று அர்த்தம். லீடர் என்று ஆங்கிலத்திலே. நீ என்ற தாதுவிலிருந்து பிறந்த சொல் நேதா போலே நாயகன். கானம் பண்ணுபவன் காயகன், தரணம் பண்ணுபவன் தாரகன் என்பது போலே நயனம் பண்ணுபவன் நாயகன் என்று பத நிஷ்பத்தி, சொல் உருவான வழி, வழி நடத்துபவன் என்று அர்த்தம் சித்தித்தது. தெய்வநாயகன் தெய்வங்களுக்கெல்லாம் வழி நடத்துபவன் பகவான். அது எப்படி என்றால் மூன்று விதமாக பதில் சொல்கிறார்கள். ஒரு புராண வசனம், சதாதர்ஷித பந்தானௌ சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ என்று. தது அந்த நாராயணனாலே ஆதர்ஷித பந்தானௌ வழிகாட்டப்பட்டவர்கள் பிரம்மாவும் சிவனும் சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ, படைப்பு தொழிலையும் அழிப்பு தொழிலையும் பண்ணுபவர்கள் என்பது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பிரம்மாவுக்கும் சிவனுக்குமே வழிகாட்டி என்றதால் இந்த முதலிய திக்பாலகர்களுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் அவனே வழிகாட்டி என்பது சொல்லாமலே சித்திக்கும். இந்த வழிநடத்தலிலே இரண்டாவது வகையும் உண்டு. அந்த தேவர்கள் தம்முடைய பணியிலே ஈடுபட்டிருக்கும் போது அவர்களுக்கு நேரிடும் ஆபத்துகளிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயங்களையும் தெரிவித்து மறுபடியும் அவர்களை அதே பணியில் ஈடுபடுத்துவது என்பது. இதை பற்றி ஸ்தோத்திர ரத்னத்திலே வேதபஹார குருபாத கதைத்ய பீடாத்யாபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானை கோபா பிரஜா பசுபதி பரிபாதிகசிய என்று ஒரு கேள்வியாக கேட்கிறார் ஆளவந்தா. வேதத்தை அபகரித்துக் கொண்டு ஒரு அசுரன் ஓடிவிட்ட போது, பிரம்ம கபாலம் கையில் தங்கி பிச்சாண்டியாக திரிந்த போது, பஸ்மாசுரன் தான் பெற்ற வரம் மூலம் வரம் கொடுத்து தேவனையே அழிக்க முற்பட்ட போது, அந்த சமயங்களெல்லாம் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் உபாயத்தை எடுத்து சொல்லி வழிகாட்டியவர் தெய்வநாயகன். மூணாவது விதமான வழிகாட்டுதல் எப்படி என்றால், தான் அவதரிக்கும் போது தேவர்களையும் இந்த நில உலகில் பிறக்க பண்ணி அவர்களுக்கு வழிகாட்டியாய் நின்று அவர்களுக்கு தேவையான பணியை நிறைவேற்றி தருவது என்பது. இது பல முறை நிகழ்ந்திருக்கிறது. அவற்றுள் மிகவும் பிரசித்தமானது ஸ்ரீமத் ராமாயணத்தில், தொம் கதி பரமஹதேவ சர்வேஷாம் நஃபரந்தப வதாஜ தேவசத்ரூணாம் நிருணாம் லோகே மனக்குரு. நாங்கள் துன்புறுகிறோம், நீயே கதி, எங்கள் எல்லாருக்கும் பரமகதியான நீயே பூலோகத்தில் இருக்கும் தேவசத்துருக்களை கொல்வதில் மனம் செலுத்து என்று தேவதைகள் பிரார்த்தித்த போது விஷ்ணுவே தசரத குமாரராக அவதரிக்க திருவுள்ளம் கொண்டார். அப்போது விஷ்ணோ சகாயன்பலினம் காமரூபிணஹ என்று பிரம்மா வழங்கின அறிவுரைப்படி தேவர்கள் வாலி சுக்ரீவர் முதலானவர்களை தங்கள் அம்சமாக தங்கள் புத்திரர்களாக உண்டு பண்ணினார்கள். ராமன் அவர்களை வழி நடத்தி சென்று அவர்களுக்கு நாயகனாக இருந்து ராவண வதத்தை பண்ணி முடித்தான் என்று கதை. தேவர்களுக்கு அவன் வழிகாட்டியாக இருப்பது, நேரடியாக அதிகாரம் வழங்கும் போது வழிகாட்டுவது, ஆபத்துகள் வரும்போது தப்புவதற்கு வழிகாட்டுவது, தன் அவதார நிலைகளில் கூட தேவர்களுக்கு அனுகூல காரியங்களை பண்ணும் போது அவர்களையும் ஒரு விதமாக பங்கு பெற செய்து வழிகாட்டுவது என்று பலவிதமாக நடந்தேறுகிறது இந்த வழிகாட்டல். அவன் தெய்வநாயகன் ஆகிறான். இது தெய்வநாயகா என்ற பதத்தினுடைய ஐந்தாவது கருத்து.
இதுவரை நின்ற தெய்வநாயகா என்பதனுடைய சாரார்த்தங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் தெய்வநாயக நின் அருள் எனும் ஷீர் என்பதன் சாரார்த்தங்களை ரசிப்போம். மும்மணி கோவையிலே முழுகி திளைப்போம். ஷீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.